அண்மை செய்தி மதுரையில் மேலும் 7 நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறது கொரோனா பரவல் அதிகரித்த நிலையில் சென்னை மற்றும் மதுரையில் ஜூலை 6ஆம் தேதி வரையில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அண்மையில் அறிவித்திருந்தது அதன் நீட்சியாக மேலும் 7 நாட்களுக்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக தகவல்களை வழங்க செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் விவரங்கள் தமிழகத்தில் ஜூலை 31ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த தொற்றுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது தமிழக அரசு இந்த தொற்றை தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் கடந்த 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மதுரை மாவட்டத்திற்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த ஊரடங்கு என்பது வரக்கூடிய 6ஆம் தேதி வரை அதாவது ஜூலை 5ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் அந்த ஊரடங்கை ஜூலை மாதம் 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் அதே போல மதுரை பேரூராட்சி அதே போல மதுரை கிழக்கு குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் பறவை பேரூராட்சி மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராம ஊராட்சி பகுதிகளிலும் முழு ஊரடங்கு கடந்த 24ஆம் தேதி காலை அதிகாலை முதல் 5ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை அமல்படுத்தப்பட்டிருந்தது அந்த முழு ஊரடங்கின் போது இந்த கொரோனா தொற்று குறைந்திருப்பினும் கொரோனா நோய் தொற்றினை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த முழு ஊரடங்கினை மதுரை மாவட்டத்திலும் அதே போல மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் மேலும் 7 நாட்களுக்கு அதாவது 6ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழே முதலமைச்சர் நீட்டிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த முழு ஊரடங்கு உத்தரவு காலத்தில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தியாவசிய பணிகள் மட்டும் அனுமதிக்கப்படும் அதே போல கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எந்த விதமான செயல்பாடுகளும் அனுமதிக்கப்பட மாட்டாது முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் காலத்திலும் இது மிகவும் தீவிரமாக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கும் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதை உள்ள அமைப்புகள் உறுதி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த பகுதிகளில் அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பகுதிகளில் கிருமி நாசினி ஒரு நாளைக்கு இரு முறை தெளிக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறாங்க அதே போல அரசு ஊரடங்கை அமல்படுத்தினாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நோய் பரவலை தடுக்க முடியாது எனவே பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் அடிக்கடி தங்களுடைய கைகளை சுத்தப்படுத்துவதும் வெளியிடங்களில் முகக்கவசத்தை அணிந்து செல்வதையும் சமூக இடைவெளியை கடைபிடித்து அவசியம் தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த தொற்றின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் பொதுமக்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் மருத்துவ ஆலோசனை சிகிச்சை பெற வேண்டும் எனவும் பொதுமக்கள் அரசின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என முதலமைச்சரின் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் மதுரையை பொறுத்தவரை கடந்த 15 நாட்களாகவே தொடர்ச்சியாக தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதை கருத்தில் கொண்டுதான் மதுரை மாவட்டத்திலும் இந்த முழு ஊரடங்கு என்பது அமல்படுத்தப்பட்டது அதன் நடவடிக்கைக்காக மேலும் இந்த ஒரு வாரம் காலத்திற்கு முழு ஊரடங்கு மதுரை மாவட்டத்தில் நீட்டித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த தொற்றுடைய எண்ணிக்கை மிக வேகமாக வருகிறது குறிப்பாக நேற்று ஒரே நாளில் மட்டும் 287 பேருக்கு இந்த தொற்று என்பது மதுரை மாவட்டத்தில் உறுதி செய்யப்பட்டது தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்தில் இந்த தொற்றுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த உத்தரவை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறாங்க மதுரையை பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் 287 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது மொத்தமாக நேற்றைய நிலவரம்படி 2206 பேருக்கு இந்த தொற்று என்பது பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நேற்று மாலை நிலவரப்படி எனவே முழு ஊரடங்கு இந்த மேலும் 7 நாட்களுக்கு மதுரை மாநகராட்சி பறவை பேரூராட்சி
அதேபோல திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜூலை 12ஆம் தேதி நள்ளிரவு வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நன்றி அபினேஷ், தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த நடவடிக்கை மதுரைக்கு மட்டுமானதா, பிற மாவட்டங்களுக்கும் தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.